மச்சான சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கிச்சனை சுத்தம் பண்றேன்னு கிச்சன்ல நின்னு நின்னு காலு பயங்கரமா வலிக்குது. ஒரு 10 நிமிஷம் நான் உட்கார்றேன். காலு பயங்கர வலி. அண்ணி கால் வலிக்குதா? அண்ணி குடுங்க குடுங்க குடுங்க, நான் வந்து விடுறேன். அண்ணி குடுங்க. ஐயோ அத்தை சித்தி பாத்து. ஐயோ பாத்து நீ, நான் வந்து விடுறேன். நீ உன்கிட்ட நான் கால அமுக்க சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்ன அண்ணி நீங்க இதெல்லாம் சொல்லணுமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன வலியோட இருக்கீங்கன்னு. இதெல்லாம் சொல்லாமலே செய்யணும் அண்ணி. நீங்க பேசாம உட்காருங்க, நான் அமுக்கி விடுறேன். கால பாரு, நல்ல வளக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் புடிச்சு அமுக்கணும்னு எனக்கு தலை எழுத்து. மெதுவா? இல்ல நீ மெதுவா அமுக்கற, நீங்க பேசாம இருங்க. அத்தை, ஒரு குழந்தை எத்தனை நாளைக்கு வயித்துல இருக்கும்? ஏன் கேக்குற சொல்லுங்க அத்தை. 280 நாளுங்கிறது ஒரு பொதுவான கணக்கு. ஆம்பளை பசங்கனா கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துருவாங்க, பொண்ணுனா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு கம்மி, அப்படிதானே? 8, 9. அத்தை, அப்படின்னா என் கைக்கு குழந்தை வரத்துக்கு இன்னும் எத்தனை மாசம் ஆகும்? யாழ்னி, எதுக்கு தேவையில்லாத இந்த கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இனியா நல்லபடியா குழந்தைய பெத்து உன் கையில குடுப்பா. நீ எந்த கவலையும் இல்லாம சாமிய மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. அத்தை, குழந்தை எப்போ என் கைக்கு வரும், நான் எப்போ குழந்தைய கொஞ்ச போறேன்னு ஏக்கமா இருக்கு அத்தை. குழந்தை என் கைக்கு வந்தாதானே நான் அம்மா, அது வரைக்கும் நான் அம்மா இல்லையே. அவசரப்படாத யாழ்னி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம். அம்மா, மாமியாரும் மருமகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நான் வேணா உங்களுக்கு வெஜிடபிள் சூப் போட்டு கொண்டு வருவா? வேண்டாம் வேண்டாம், வெஜிடபிள் சூப் எல்லாம் வேண்டாம். அங்க பாரு, அந்த டைனிங் டேபிள் ரொம்ப தூசியா இருக்குல்ல, போய் அதை தொடச்சு வைப்போ. ஓகே, நீ இப்பவே தொடச்சு வைக்கிற. பாத்தீங்களா அத்தை, நம்மள எல்லாம் அவ என்ன பாடுபடுத்திருக்கா, கொஞ்சம் அவளும் அனுபவிக்கட்டும். இனியா கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கு, எடுத்து பேசு. ஹலோ இனியா. யாழினி, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், நானும் அத்தையும் உட்கார்ந்து உன் குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்? சரி, அமுதா சித்தி ஒழுங்கா இருக்காங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் கரெக்டா பண்றாங்கல்ல? அதை ஏன் கேக்குற? வீட்டு வேலை ஒண்ணு கூட எங்களை பண்ண சொல்றதே இல்ல, எல்லா வேலையையும் இழுத்து போட்டு பண்றாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த 3 மீட்டர் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கல்ல? 3 மீட்டர்ஸ் ரூல்ஸா? அப்படின்னா உன் பக்கமே அவங்க வரக்கூடாது, உனக்கும் அவங்களுக்கும் எப்போ 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லி அனுப்புனேன். அத ஃபாலோ பண்ணலையே. இப்ப கூட சூப் வேணுமான்னு பக்கத்துல வந்துதான் கேட்டுட்டு போனாங்க.
நினைச்சேன். சித்தி நம்ம சொன்னதை மீறுவாங்கன்னு அப்பவே நினைச்சேன். அவங்க மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாதுன்னு தான் எப்போ 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கை பண்ணி அமிச்சேன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.